வணக்கம். இப்போ வந்து வீகன் சீசேம் கோல்டு காஃபி, அதாவது வீகன் எல் குளிர் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நான் எள் ஊற வைத்த எள்ளில் வந்து டார்க் சாக்லேட் ட்ரிங்க்னு சொல்லிட்டு ஒரு பானகம் போட்டிருக்கேன். இது வந்து இப்போ முளைக்கட்டின எள்ளில் அதே மாதிரி பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு சுத்தமான கல் இல்லாத எள்ளை வந்து எடுத்துக்கணும். 6-10 மணி நேரம் வரைக்கும் நீரில் ஊற வைக்கணும். குளிர்காலத்தில் வந்து சற்று அதிக நேரம் தேவைப்படும், வெயில் காலத்தில் வந்து சற்று குறைவான நேரம் தான் தேவைப்படும். லைட்டாக வந்து வெள்ளை கலரில் முளை வந்துடும். ஏற்கனவே வந்து பச்சைப்பயிறு, கம்பு, வேர்க்கடலையெல்லாம் முளை கட்டி பார்த்தவங்க, அனுபவம் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நுனியில் வந்து வெள்ளை கலரில் வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது ஊறிடுச்சு தேவையான அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து அதை நீர்லேருந்து நல்லா நன்கு வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு எவர்சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ போட்டு மூடி வச்சிடலாம். அந்த முளை வந்த உடனேயும் உபயோகிக்கலாம், இல்லாட்டி ஒரு 12 மணி நேரம், 24 மணி நேரம் கழித்து எப்போ வேணாலும் நம்ம உபயோகிக்கலாம். அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பானகங்கள் தேங்காயோடு சேர்த்து நம்ம செய்யும்போது தேங்காயும் நமக்கு உடம்புல சேர்த்த மாதிரி இருக்கும். இனிப்பு சுவை தேவைப்பட்டால் கருப்பட்டி, மண்டை வெள்ளம், நாட்டு சக்கரை இதெல்லாம் நம்ம விருப்பம் போல் பயன்படுத்திக்கலாம். அருமையான ஆரோக்கிய பானம் நமக்கு இதில் கிடைக்கும். ஏற்கனவே நான் வந்து பச்சைப்பயிறு, வேர்க்கடலையெல்லாம் முளை கட்டுறது எப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி வெறும் ஊற வைத்த எள்ளில் வந்து டார்க் சாக்லேட் ட்ரிங்க்கும் போட்டிருக்கேன். அந்த மூணோட லிங்க்கும் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். பார்த்து உபயோகப்படுத்திக்குங்க. நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம், வாழ்க வளமுடன். எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி. பேரின்பம் பரவசம்.